Halo, halo. Puri puri avi
மக்களுக்கு பணி செய்து புதுமை வேந்தனின் பூபாலம் இசைக்கும் புண்ணிய விதைகளை மானிடத்தில் விதைத்த புனித இஞ்ஞாசியாரின் 10ஆம் நாள் திருப்பள்ளி விழாவை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கும் அருட்பணியாளர்களை பங்கு பெறையினர் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். புனிதரின் வாழ்வில் புத்திலகில் கிறிஸ்தவர்களாய் அருள் வளங்களை பலியில் பெற்றுக் கொள்ள வந்திருக்கும் இறை மக்களையும் மகிழ்வுடன் வரவேற்கிறேன். இன்றைய பலியின் மைய சிந்தனை புனிதரின் பாதையில் இயேசுவின் சாட்சிகளாய் விதைகளின் வேர்களை விழுமியங்களின் வரிசையில் உறுதிப்படுத்தி உத்தமன் இயேசுவின் வாழ்க்கையோடு மக்களை வழிநடத்தும் மனிதர்கள் புனிதர்களே, காலங்களை கரத்தில் ஏந்தி கலங்காமல் திகையாமல் வன்முறையாளர்களையும் சமூக சமய தீவிரவாதிகளையும் கடவுளின் வெளிச்சத்தில் உருமாற்றி அழைத்துச் செல்லும் இறை வார்த்தை பணியாளர்கள் புனிதர்களே, குடும்பங்களிலும் தெருக்களிலும் எதிர்பார்ப்பின்றி ஏழை எளியவர்கள் ஏற்றம் காண உழைப்பவர்களும் சாட்சியாளர்களே. எனவே புனிதம் என்பது வாழ்வில் தொங்கிக் கொண்டிருக்கும் மாயை அல்ல, மாறாக
நம் அன்றாட வாழ்வில் நாம் சிந்திக்கும் சிந்தனையிலும் நாம் சிந்தும் வியர்வையிலும் வெளிப்படும் துணிவு என்பதை உணர்ந்தவர்களான அனைத்து மக்களும் இயேசுவின் புனித சாட்சிகளாக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து பணியில் இணைவோம். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, புனித பாதையில் இறைவன் நம்மை வழிநடத்துகின்றார் என்ற விசுவாச உணர்வு நமக்கு மேலான ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றது. அந்த உற்சாகத்தின் அடிப்படையில் நமது இதயங்கள் உண்மையாகவே விசுவாசத்தில் ஊன்றி நிற்கின்றனவா என்பதை சிந்தித்து பார்ப்போம். விசுவாசம் அற்ற வாழ்வு புனிதம் இல்லாத வாழ்வு. எனவே புனித பாதையிலே நடந்து செல்வதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்ளுவோம். அவைகளுக்காக மனமருந்துவோம். இறைவனிடமும் நம்மை சூழ்ந்து நிற்கும் சகோதர சகோதரிகளிடத்திலும் மன்னிப்பு வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. Yeah.
திருச்சபை பல்வேறு பிரிவினை கொள்கைகளால் அலைக்கழிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பெயரின் மகிமையை எங்கும் பரப்பவும் திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கு கீழ்ப்படிதலுடன் ஒத்துழைக்கவும் புனித லோயோலா இஞ்ஞாசியாரை அழைத்தீரே அவருக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் அவருடைய எடுத்துக்காட்டாலும் உதவியாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும் நிறைவாழ்வாம் வெற்றி வாகையை பெற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ இறைவன் தேர்ந்தெடுத்த ஊழியர் அவரின் அழைப்பை வாழ்வாக்கும் போது இறை விருப்பத்தினை தன் விருப்பமாக கொண்டு செயல்படுகிறார் எனவும் அவர் உலர்ந்து போன நாணலுக்கும் கேடு விளைவிக்காத அளவில் உன்னதராக இருப்பார் இவ்வகையான வாழ்வே தீமையின் வேர்களை கரைத்தறியும் ஆற்றல் உள்ளது என கூறும் இசையாக இறைவாக்கிற்கு குரல் கொடுக்க செய்வாடுப்போம் இறைவாக்கினர் எசேயா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 42:1-6 வரையுள்ள இறைவார்த்தைகள் இதோ என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது அவருள் என் நாவி தங்கும்படி செய்தேன் அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார் அவர் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நெறிந்த நாளலை முறியார் மங்கி எரியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார் மனம் தளரமாட்டார் அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர் விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்து வருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன் உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பாடல் எண் 25 பக்க எண் 55
பாடலின் 25 பக்கம் 55.
கிடைக்கும் இன்னும் பற்றி வாசகம். கடவுளுக்கு நம் வாழ்க்கையை விடுத்து செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, மாறாக நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொன்றுமே கடவுளின் மகிமைக்காக செய்ய வேண்டியது என்று வலியுறுத்துகின்றது. எனவே கடவுளின் அதிமிகு மகிமைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த புனித இஞ்ஞாசியரின் வழியில் வாழ வரம் வேண்டி புனித பவுல் கொரிந்தியருக்கு உரைத்த மொழிகளை வாழ்வாக்குவோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 10:31-11 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உயர்ந்தவனாய் இருக்கின்றேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னைப் போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தெரிவா உமக்கு நன்றி. சுவங்கள் அனைவரோடும் இரு பாராக எழுதியன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு
லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 14 இறை திருவசனங்கள் 25-33 வடிய. அக்காலத்தில் பெரும்பிரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமாம் என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாராம்? எதிர்க்க முடியாதனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாராம். அப்படியே உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. என் பாசத்திற்குரிய கோவலம் பங்கு மக்களே, புனித இஞ்ஞாசியாரின் அருளால் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும், அதே புனிதரின் தயவால் ஆண்டவருடைய ஆசீரை பெறவும் இந்த திருத்தலத்திலே இன்று கூடியிருக்கின்ற வெளியூர்களிலிருந்து, மற்ற பங்குகளிலிருந்தும், வெளிநாடுகளிலிருந்தும் வந்திருக்கிற அனைவருக்கும், இங்கு கூடியிருக்கிற அருட்பணியாளர்கள், உங்களுக்காக ஜெபிக்கின்ற எங்களின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். 10 திருவிழாவாகிய இன்று உங்களோடு நான் என்ன பகிர்ந்து கொள்வது என்று தியானித்த பொழுது, நான் அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று ஜெபித்த பொழுது, சமீபத்திலே நான் வாசித்த ஒரு நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வந்தது. ஜனவரி மாதம் 15 தேதியிலிருந்து 19 தேதி முடிய பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் திருப்பயணமாக சென்றார். எந்த ஒரு நாட்டிற்கு ஒரு திருத்தந்தை திருப்பயணமாக சென்றாலும் அவருக்கு அவர் போவதற்கு முன்னால் எல்லா நிகழ்வுகளும் கொடுக்கப்படும். அவருடைய புரோகிராம் எல்லாம் நல்லா செட் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்படி அவர் மணிலாவுக்கு சென்ற பொழுது தெருவிலே சுற்றி கொண்டிருந்த சிறுவ சிறுமியர், ஒரு அமைப்பினால் காப்பாற்றப்பட்டவர்கள், அநாதைகள், திருத்தந்தையை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். தன்னுடைய நிகழ்வுகளை மாற்றிவிட்டு அவர்களை சந்திக்க இடம் கொடுக்கிறார். அப்படி அவர் சந்திக்கிற பொழுது, அவர் இந்த மாதிரி காரியங்களை செய்கிற பொழுது, அவர் ஒரு பிரிப்பேர்ட், ஏற்கனவே தயாரித்த ஒரு பேச்சை எடுத்து செல்வதில்லை. திடீரென்று ஒரு 12 வயதான ஒரு குழந்தை அவரிடத்தில் கேட்கிறது, திருத்தந்தையே, ஆண்டவர் எங்களை ஏன் இப்படி கைவிட்டு விட்டார்? நாங்கள் ஏன் இப்படி அனாதைகளாக இருக்கிறோம்? எங்களுள் பலரும் விபச்சாரத்திற்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையாக இருக்கிறார்களே, ஏன் இப்படி என்று கேட்கிறார். தான் இருந்த இடத்திலிருந்து நகர்ந்து அந்த குழந்தையை நோக்கி திருத்தந்தை வருகிறார். வந்து கட்டி அணைக்கிறார். அந்த குழந்தை அழத் தொடங்கிறது. அதை பார்த்து அவர் சொல்லுகிறார்,
நீங்களே அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். அவர் அவர்களிடத்திலே கேட்கிறார், ஏன் உங்களுக்கு இந்த நிலை, ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள்? தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், இப்படி கேட்கிற பொழுது இதயம் அறிந்து கொள்ளாத பதிலே இல்லாத இந்த கேள்விக்கு ஒரு கண்ணீர் வருகிறது அல்லவா, அதுதான் அதற்கு விடை. அந்த கண்ணீர் மற்றவர்கள் படும் கஷ்டம் போடும் வரும் பொழுது அதுதான் கிறிஸ்தவம் என்கிறார், அதுதான் சாட்சி என்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஏன் நான் திருத்தந்தையினுடைய இந்த நிகழ்வை பகிர்ந்து கொண்டேன் என்றால், இன்றைக்கு புனிதரின் பாதையில் இயேசுவின் சாட்சிகளா என்று தியானிக்கிறோம். அதற்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேண்டும். இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த வார்த்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆகவே இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது அவருடைய பதிவுகளும் அவருடைய சிந்தனைகளும் என்னுடைய தியானமும் கலந்து. ஏனென்றால் 2013 ஆண்டிலே திடீரென்று திருத்தந்தை சொன்னார், இந்த திருவிழா, இன்னாசிய திருவிழா, நான் இந்த முறை நான் உங்களோடு கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி இயேசு சபையின் தலைமையிடத்தில் செல்கிறார். அங்கே அவர் பகிர்ந்து கொண்ட காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதனால்தான் இன்றைய திருத்தந்தையை ஒரு இயேசு சபையின் திருத்தந்தை என்று சொல்வதை விட இன்னாசியாரின் திருத்தந்தை, இஸ் அ நிக்னேஷியன் போப் என்று சொல்லுகிறார்கள். அவர் பகிர்ந்து கொண்ட காரியம் மூன்று. ஒருவன் சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் முதலாவது அவன் பாவத்தை குறித்து வெட்கப்பட வேண்டும். இது அவர் சொன்னதல்ல, இன்னாசியாரின் வாக்குகள். இயேசுவினுடைய பாடுகளை பார்க்கிற பொழுது இது என்னால் நடந்தது, இது என்னால் இயேசு இந்த கஷ்டங்களை அனுபவித்தது என்னால் என்று உணர வேண்டும். அப்படி உணரும் பொழுதுதான் நாம் ஒரு சாட்சியாக மாற முடியும். சக இயேசு சபை குருவானவர் நம்முடைய திருத்தந்தை அவர் பிரேசிலில் இருந்தபோது ஒரு கேள்வி கேட்கிறார், யார் இந்த ஜார்ஜ்? ஜார்ஜ் என்பது அவருடைய இயற்பெயர். யார் இந்த ஜார்ஜ்? திருத்தந்தை சொல்கிறார், ஜார்ஜ் என்பவன் ஒரு பாவி. நான் மிகைப்படுத்தி கூறவில்லை, வார்த்தைக்காக கூறவில்லை, ஜார்ஜ் என்பவன் ஒரு பாவி, ஆனால் ஆண்டவருடைய நிழலிலே ஆண்டவருடைய இரக்கத்திலே வாழ்கிறவன் என்று சொல்கிறார். இதை நான் சொல்லவில்லை, நான் வந்திருக்கிற இந்த இன்னாசியாருடைய அந்த ஆன்மீகம் சொல்லுகிறது. இயேசுவை பார்க்கிற பொழுது நான் பாவி என்று உணர வேண்டும், அதுதான் முதல் நிலை. இன்றைக்கு பாவ உணர்வே அற்றி போயிருக்கிற சூழ்நிலையிலே எவையெல்லாம் பாவங்கள் என்று கருதப்பட்டவையோ அவையெல்லாம் முன்னிறுத்தி இன்று மக்கள் மனித சுதந்திரம் என்கிற நிலையிலே போராடுகிற பொழுது இன்னாசியார் சொல்லுவார், உன் பாவத்தை குறித்து நீ வெட்கப்படு. இரண்டாவது, இயேசுவை முதன்மைப்படுத்து, டி சென்டர் யுவர் செல்ஃப், உன்னை அகற்று, இயேசுவை முதலில் நிறுத்து. அதுதான் இன்றைய நற்செய்தி. உன்னையோ உன்னைய குடும்பத்தையோ ஆண்டவர் வெறுக்க சொல்லவில்லை. அந்த வார்த்தைக்கு வெறுப்பது, அந்த ஹேட் என்ற வார்த்தைக்கு பிரிஃபர் லெஸ் என்று சொல்வார். அதாவது நீ ஆண்டவரை முன்னிறுத்துகிற பொழுது எல்லாமே உனக்கு நலமாய் நடக்கும். உன்னுடைய பெற்றோரையோ அல்லது குழந்தைகளை விட்டுவிட்டு எங்கேயும் ஓடி போக சொல்லவில்லை. அவர்கள் எல்லாவரையும் விட ஆண்டவரை நேசிக்க தொடங்கு. இன்னாசியார் இன்னும் சேர்த்து சொல்லுவார், ஆண்டவரை கிறிஸ்துவை நேசிப்பது உன்னுடைய திருச்சபையை நேசித்தால் ஒழிய நீ இயேசு கிறிஸ்துவை நேசிக்க முடியாது. இது அவர் வார்த்தைகளாலே சொல்லவில்லை. இன்றைய முன்னுரையில், இன்றைய தொடக்க ஜபத்திலே நாம் பார்த்திருப்போம், நம்முடைய திருச்சபை பிரிவினைகளாலே அலை கழிக்கப்பட்ட பொழுது ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் திருச்சபைக்கு எதிராக வேறு ஒரு சபையை நிறுவியிருக்க முடியும். அவருக்கு அந்த திறனும் பலமும் இருந்தது. ஆனால் அவன் உணர்ந்து கொண்டார், கிறிஸ்துவை இந்த திருச்சபையில் அல்லாது நான் வெளியிலே நேசிக்க முடியாது. எவன் ஒருவன் திருச்சபையை நேசிக்கவில்லையோ அவன் கிறிஸ்துவை நேசிக்க முடியாது. நீர் ஆயிரம் இடங்களுக்கு போகலாம், ஆயிரம் சபைகளுக்கு போகலாம், ஆயிரம் போதனைகளை கேட்கலாம், ஆனால் நீ திருச்சபையை நேசிக்காவிட்டால் கிறிஸ்துவை நேசிக்க முடியாது. கிறிஸ்துவை நீ முதலில் நிறுத்து, அப்படி நிறுத்துகிற பொழுது நீ திருச்சபையை நேசிப்பாய். இது இரண்டும் ஒன்றாக கலந்தவை. மூன்றாவதாக சொல்லுவார், பி கான்கர்ட் பை கிரைஸ்ட், கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்படுங்கள். எல்லோருமே இன்னைக்கு குழந்தைகளா இருக்கிற பொழுது நமக்கு தெரிகிறது நாம் எல்லோராலும் அன்பு செய்யப்படுகிறோம் என்று. வளர்ந்து வரும் வேளையிலே நாம் அதை அந்த உணர்வை இழந்து போகிறோம். நான் அன்புக்குரியவன், நான் அன்பு செய்யப்பட வேண்டியவன் என்ற அந்த உணர்வு போகிறது. ஏனென்றால் நாம் பாவம் செய்கிறோம், மற்றவர்களுக்கு எதிராக துரோகம் செய்கிறோம். நான் எப்படி என்னை அடுத்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நிலை வருகிறது. அதுவே நம்மை இன்னும் சோகத்திற்குள்ளாக்கிறது. ஆனால் இயேசு
இஞ்ஞாசியார் வழியாக சொல்லுவார், நீ அன்பு செய்யப்பட வேண்டியவள், நீ அன்பு செய்யப்படுபவள், இயேசு உன்னை அன்பு செய்கிறார், ஆனால் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். நீ உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்து நீ அவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய திருத்தந்தை நமக்கு சொல்லும் காரியங்கள். இப்படி தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது மூன்று காரியங்கள் இந்த சாட்சிகளுடைய பண்புகளாய் பார்க்கிறோம். கடந்த வருடம் இவை எல்லாமே ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளி கருத்துக்களாக கொடுக்கப்பட்டன. ஒன்றாவது தேர்ந்து தெளிந்தல், டிசர்ன்மெண்ட் அண்ட் டெசிஷன் மேக்கிங் என்று சொல்லுவார்கள். எப்படி ஒரு காரியத்தை ஆண்டவருடைய காரியமா, இதை நாம் செய்யலாமா வேண்டாமா என்று தேர்ந்து தெளிவது. நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்னன்னா, நாம் என்னைக்கெல்லாம் முடிவெடுக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையை பத்தி, அப்பெல்லாம் ஆண்டவர் ஒரு கார்னர்ல வச்சு நீங்க அங்க இருங்க நான் பாத்துக்கிறேன், ஆனா என்னைக்கெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பதான் ஆண்டவரை தேடிப்போம். ஏன் எனக்கு இப்படி ஆச்சு, இந்த பிசினஸ் ஏன் இப்படி ஆச்சு, நான் படித்த காரியம் இப்படி ஆச்சு என்று. இன்னைக்கு இப்பதான் நம் நிறைய பேர் நிறைய இடத்துல அட்மிஷன்லாம் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் எங்கிட்ட கூட போன் பண்ணி கேட்டாங்க, ஃபாதர் பிள்ளை இப்படி பிளஸ் டூ படிச்சிருக்கு, என்ன படிக்க வைக்கலாம் இப்படி. நீ என்னிடத்தில் சொல்வதற்கு முன்னால் ஆண்டவரிடத்தில் சொன்னாயா? ஒரு காரியத்தை நீ முடிவு செய்வது முன்னால் ஆண்டவரிடத்தில் சொல்கிறாயா? இதை நான் ஒரு பேச்சு வாக்காக சொல்லவில்லை, என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். இரண்டு மாதங்களுக்கு முன்பாக என்னை வருத்திக் கொண்டிருந்த ஒரு காரியத்தை குறித்து நான் ஒருவரிடத்திலே அலைபேசியிலே பேசினேன். ஏறக்குறைய 20 நிமிடம் அவர் என்னுடைய ஜபக்குழுவிலே இருந்தவர், கோயம்புத்தூரில் இருக்கிறார். இப்படி பேசி எல்லாவற்றையும் சொல்லி வருத்தப்பட்ட பொழுது அவர் கேட்ட முதல் வார்த்தை, ஃபாதர் இவ்வளவு நம்பிக்கையோட இவ்வளவு காரியங்களை மனம் திறந்து சொல்றீங்களே, என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என்னைக்காவது நீங்க அந்த உங்களுக்கு எல்லாம் டெய்லி பிரேயர் பண்ண எவ்வளவோ டைம் இருக்குல்ல, நற்கருணை ஆண்டவர் முன்னாடி உட்கார்ந்து சொன்னீங்களா என்று கேட்டார். நான் தலை குனிந்து போனேன். இன்றைக்கு முடிவுகள் எடுக்கப்படுகிற பொழுது நாம் எடுக்கிறோம், ஆண்டவரை தள்ளி நிறுத்தி வைத்துவிட்டு ஆனால் பிரச்சனை வரும் பொழுது அவரை தேடி வருகிறோம். ஆனால் இஞ்ஞாசியார் சொல்லுவார், ஆண்டவரை முன்னிறுத்து தேர்ந்து தெளிந்து ஒரு முடிவை எடு. இரண்டாவது, அனைத்திலும் ஆண்டவரை காண். இதுதான் இன்று இரண்டாவது வாசகம் நமக்கு சொன்னது, எல்லாவற்றிலும் ஆண்டவரை பார். அவர் எப்படி சொல்கிறார் என்றால், வரையறுக்கப்பட்ட ஒரு பிரமாண்டமான காரியத்திலே அல்ல, ஆனால் அனுதின காரியங்களிலே ஆண்டவரை பார்க்க முடிகிறதா? இன்றைக்கு நமக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை தான், நமக்கு நிகழ்கிற அனுதின வாழ்க்கையில நம்ம அதிசயமா எதையுமே பார்க்கறது இல்லை. எத்தனையோ அதிசயமான காரியங்கள் உண்டு. கடந்த வாரம் ஊட்டியிலே சென்ட் மேரிஸ் சர்ச் அங்க மாதா கண்ணீர் வடித்தாங்கன்னு ஒரு நியூஸ், அது நைட்டு பஜனை ஏதோ வச்சிருந்தாங்க, நைட்டு 12 மணிக்கு கண்ணீர் வடித்தாங்க. இங்க இருந்து கூட சில பேர் போன் பண்ணி கேட்டாங்க, ஃபாதர் உண்மையாதுன்னு. மாதா கண்ணீர் வடித்த சென்சேஷனல் நியூஸ் எல்லாம் போய் பார்க்கறாங்க, அது கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் உன்னுடைய அனுதின திருப்பள்ளியிலே கூட எத்தனையோ காரியங்கள் நடக்குது, உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நடக்குது. மாதா கண்ணீர் வடிக்கிறது இருக்கட்டும், எத்தனை பேர் நம்மிலே தங்கள் குடிகார பிள்ளைகளை நினைத்து கண்ணீர் வடிக்கிற தாய்கள், எத்தனை பேர் நம்மிலே தன்னை விட்டு அகன்று போன மகன்களை நினைத்து கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள், எத்தனை குழந்தைகள் அனாதைகளாக இருக்கின்றன. இவற்றிலெல்லாம் ஆண்டவரை காண்கிறோமா? இது எப்படின்னா, 10 அடி பக்கத்தில் இருக்கிற பங்கு சர்ச்சுக்கு போகவே மாட்டாங்க, ஆனா வருஷந்தோறும் 10,000 ரூபாய் செலவு செய்து வேளாங்கண்ணிக்கு போயிட்டு மொட்டை போட்டு வருவாங்க. இது இப்படிதான், அங்கே இருக்கிற ஆண்டவர்களை நீ இங்கே பார்க்க முடிகிற, அனுதினமும் ஆண்டவரை உன்னால் பார்க்க முடிகிற. இந்த திருவிழாவில் கூட பாருங்க, எத்தனையோ காரியங்கள் நடக்கிற இந்த 10 நாள்ல, இந்த 10 நாள்ல ஒரு நாளாவது ஆண்டவரை அடுத்தவர்களை உன்னால் காண முடிந்ததா? அதுதான் இஞ்ஞாசியார் உனக்கும் எனக்கும் எழுப்பக்கூடிய கேள்வி. மூன்றாவது, கிறிஸ்துவை பறைசாற்றும். முந்தானேற்று அருமையாக நம்முடைய ஃபாதர் கிறிஸ்துராஜ் சொன்னார், தைரியம்னா என்ன? எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், தைரியம்னா என்ன? நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், என்னோட ஒரு சின்ன பையன் வந்தான். ஃபாதர் வணக்கம், குட் மார்னிங் ஃபாதர் அப்படின்னா, பக்கத்தில் போன என்னப்பா குடிச்சிருக்கியா? ஃபாதர் என்னுடைய கெப்பாசிட்டிலாம் உங்களுக்கு தெரியாது, ஒரு ஃபுல்ல ஒன்னா அடிப்பான் ஃபாதர், நீங்க வந்திருக்கலாம் ஒரு கட்டிங் மட்டும் போட்டானா. ஆக அவனுக்கு தைரியம் என்பது ஒரு ஃபுல் அடிக்கிறது. இங்கே சொல்லலாம், நான் பல பேரும் சொல்லலாம், இவ்வளவு அடிப்பேன் அவ்வளவு அடிப்பேன் அப்படி நிற்பேன், அது அல்ல தம்பி தைரியம். தைரியம் என்று என்பது என்ன என்று நான் உனக்கு சொல்லி தருகிறேன். நம்மளாம் நினைச்சிருப்போம், அந்த காலத்தில் தான் கிறிஸ்துவுக்காக நிறைய பேர் கொலை செய்யப்பட்டார்கள், நிறைய பேர் வேதனைக்குள்ளானார்கள், அவர்களை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு எடுத்துக்காட்டு, இரண்டு எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், எது தைரியம் என்று.
உங்களுக்கெல்லாம் தெரியும் ஐஎஸ்ஐஎஸ் என்ற அமைப்பு ஒரு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு கிறிஸ்தவர்களை பல இடங்களிலும் கொன்று குவிக்கிறது, குறிப்பாக லிபியா சிரியா நாடுகளிலே. அப்படி லிபியா நாட்டிலே 21 பேரை, நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ பார்த்து 21 பேரை கொன்று குவித்தார்கள். அதிலே ஒருவருடைய பெயர் மில்டிட் மக்கேன் ஜோஹி என்று சொல்லப்படுகிற ஒருவருடைய தாய் சொல்கிறார், மறித்து போன என் மகனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஏனென்றால் அவன் கடைசி வரை தன்னுடைய விசுவாசத்தை விட்டு வைக்கவில்லை, விட்டுக் கொடுக்கவில்லை, ஏனென்றால் அவன் என் மகன் அல்ல, அவன் கிறிஸ்துவனிடம் மகன். இளைஞர்களே, இளம்பெண்கள், இதுதான் தைரியம். நாளைக்கு என்னுடைய திருச்சபைக்கு உன்னுடைய பங்கிற்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, உடைய விசுவாசத்தை முன்னிறுத்துகிற பொழுது, அதுதான் தைரியம். இன்னொருவர், அதே கூட்டத்திலே மறித்து போன இரண்டு சகோதரர்கள் மறித்து போனால், ஒருவர் பிஷோய் கமல் என்று சொல்லப்படுகிறார், இன்னொரு சாமுவேல் கமல். இவருடைய சகோதரர் தைரியமாக சொல்லுகிறார், நான் ஒரு வகையில் இந்த ISIS அவர்களை பாராட்டுகிறேன். ஏனென்று கேட்டால், அவர்கள் அந்த வீடியோவை ஒளிபரப்பு செய்த பொழுது அந்த கடைசி இரண்டு வார்த்தைகள் அவர்கள் எடிட் பண்ணல, அதை கட் பண்ணிவிடல, அதை சொல்லுற அந்த செத்து போன இரண்டு இவருடைய சகோதரர் சொல்கிறார்கள், கிறிஸ்துவே ஆண்டவர். அந்த வார்த்தைகள் தெளிவாக கேட்கினாக சொல்கிறார், ISIS இந்த அமைப்பை நான் பாராட்டுகிறேன், ஏனென்றால் மறித்து போனுடைய சகோதரனுடைய கடைசி வார்த்தை கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதாகும். இதுதான் தைரியம். நானும் கூட இப்பொழுது இருக்கிற இடத்திலே பல பிரச்சனைகள், ஒரு அமைப்பினாலே, ஒரு பிரிவு, ஒரு பர்டிகுலர் ஒரு மதத்தில் இருக்கிறதுனால எனக்கு எங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை, தைரியமா வெளியவும் போக முடியும். அப்பொழுது நான் நிறைய நேரம் இருந்து யோசித்து தோணும், சில வேளை அவங்க வந்து நல்லா அடிச்சு இயேசு ஆண்டவர் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண போறேன் தெரியல. தைரியம், இதுதான் தைரியம். ஆக இந்த மூன்று காரியங்களை ஆண்டவர் இன்னாசியர் வழியாக சொல்லித் தருகிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம், அது அவர் வாழ்க்கையிலே அவர் நின்று செய்த காரியங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். இதை எப்படி நான் செய்ய முடியும், அவர் புனிதராயிற்றே நான் மனிதன் தானே என்று நினைக்கலாம். பெரியவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன், முதலில் அவரை மனிதராக பாருங்கள். நம்ம என்னன்னா ப்ராப்ளம், நம்மகிட்ட பிரச்சனை என்னன்னா, அவற்றிருந்து எதையும் கற்றுக்கொள்ள தயங்குகிறோம், ஆனா எல்லாம் கொடுத்த வரங்களை மட்டும் கேட்கிறோம். இந்த இஞ்ஞாசியார் புனிதர்களிலேயே போலீஸ் கேஸ் உள்ள ஒரு புனிதர் இவரா தான் இருக்க முடியும். நைட்டு போய் ஒரு ஆள் அடிக்க போய் போலீஸ் கேஸ், உண்மை வரலாறு சொல்லுகிறது. அப்ப நீங்களும் உங்க மேல போலீஸ் கேஸ் இருந்தா கூட நீங்க ஒரு புனிதர் ஆகலாம், நம்புங்கள். இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், எப்படி சாட்சியாக நிற்பது, எத்தனையோ காரியங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள், செயலிகள், அதாவது ஆப்ஸ் இருக்கு, முகநூல் போன்ற எத்தனையோ சமூக தளங்கள், பேஸ்புக் எல்லாம் இருக்கு, எத்தனையோ நடிகர் நடிகைகளின் பேஜையெல்லாம் லைக் பண்ணி அவங்களுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க. சில பேர் கோவலத்தில் உள்ளவங்க கூட செய்யறாங்க. ஆனால் எத்தனை பேர் நம்மிலே நல்ல கிறிஸ்தவ பக்கங்களை விரும்புகிறோம், எத்தனையோ இருக்கு, என்கிட்ட வாங்க சொல்லித்தரேன். கேத்தலிக் ஆப் ஒரு ஆப் இருக்கு, தினமும் திருத்தந்தை என்ன சொல்கிறாரோ நாளே வரிகள் நல்ல சிந்தனைகளை தருகிறார். இன்று காலையில கூட பார்த்த நேத்து சொன்ன சிந்தனை, அவர் சொல்லுகிறார், விட்னஸ் சுட் பி கான்கிரீட், நாட் இன் மியர் வேர்ட்ஸ் பட் இன் டீட்ஸ். நம்முடைய விசுவாசம் செயலிலே இருக்க வேண்டும், நம்முடைய சாட்சி வாழ்க்கை செயலிலே இருக்க வேண்டும். நீங்க சாட்சியா இருக்குன்னு ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, உங்க பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் நல்ல காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களோடு. நம்ம பங்கிற்காக திருத்தொண்டராக இருந்த பெனிட்டோ ஏற்படுத்தியிருந்த சென் இக்னேஷியஸ் கோவலம் கூட, அதை கூட நீங்கள் தொடர்ந்து நடத்தலாம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நானும் இதை ஒரு இதாக செஞ்சிட்டு இருக்கேன். இந்த கடந்த மாதத்திலிருந்து என்னுடைய சொந்த பங்கிற்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் காலையிலே அன்றைய தினத்திற்குரிய வாசகங்கள் கொடுக்கப்படும், முடிந்தால் ஒரு 2 நிமிடம் ஒரு ரிஃப்ளெக்ஷன், அப்படியே தொடர்ந்து ஜபங்களும், யார் எங்க பங்குல பர்த்டே கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களும், இப்படியெல்லாம் செய்யலாம். இதுதான் நம் ஆண்டவரை சாட்சியாக வாழ்வது. பாருங்க, தரமற்ற எத்தனையோ பொருள்களுக்கு நிறைய செலவு செய்கிறார்கள். நாம் இது தரத்திற்காக சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஒரு காமம், புனிதரின் புண்ணிய பூமி. பாருங்க, இந்த நூடுல்ஸ், 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு சொல்றாங்க தரத்திற்காக அவர்கள் செலவு செய்தது வெறும் 9 கோடி வருடத்திற்கு, ஆனால் விளம்பரத்திற்காக 135 கோடி அவர்கள் செலவு செய்தார்கள். தரமற்ற பொருட்களுக்கு தான் விளம்பரம் தேவை, ஆனால் நம்முடைய கோவலம் போன்ற இடங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. நீங்கள் மட்டும் நாங்கள் சொன்ன ஒரு சில காரியங்களை செய்தால் கூட போதும், 100 வருடங்களை கொண்டாடப் போகிறீர்கள். இளைஞர்களே, இளம்பெண்களே, என்ன செய்ய போகிறீர்கள்? நம்முடைய புனிதரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம், அவரை மனிதராக பார்த்து அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். அப்படி அப்பொழுதுதான் அவர் புனிதராக இருந்து
நமக்கு ஆண்டவருடைய எல்லா அருள் வளங்களையும் பெற்றுத் தருவார். அதற்காக திருப்பலியிலே மன்றாடுவோம். விசுவாச வாழ்விற்கு சாட்சிகளாய் வாழ வேண்டிய நாம் நமது விசுவாசத்தை எழுந்து பாடலாக எடுத்துரைப்போம். விசுவாச வாழ்க்கையில் தைரியம் நிறைந்தவர்களாக வாழ்ந்தால் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ முடியும் என்பதை நினைவில் வைத்து நமது விசுவாசம் பெருக வேண்டும், நமது விசுவாச தைரியம் அதிகரிக்க வேண்டும் என்று இறைவனை நோக்கி நமது பாதுகாவலராகிய புனித இஞ்ஞாசியார் வழியாக மன்றாடுவோமாக. புனித வாழ்விற்கு எங்களை அழைத்த இறைவா, புனிதப்படுத்தும் பணியை தொடர்ந்து திருச்சபையினை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், பொது நிலையினர்கள் யாவரும் எம் புனிதரின் பாதையில் தங்கள் வாழ்வினை ஒரு சாட்சிய வாழ்வாகவும் தங்கள் பணியினை தியாக பலியாகவும் ஒப்புக்கொடுக்கும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சாற்று பகர வந்தேன் என்றுரைத்த இறைவா, எம் ஊர் மக்கள் இறைவார்த்தையின் ஒளியில் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாவ செயல்களை விடுத்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஏற்றுக்கொண்டு ஒளியின் மக்களாய் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, எங்களுக்காக எப்போதும் ஜபித்துக் கொண்டிருக்கின்ற உமது மகன் சேர் லாரன்ஸை ஆசீர்வதியும், அவர் காலில் உள்ள பலஹீனங்கள் முற்றிலுமாக நீங்கி மான் கால்களுக்குள்ள தைரியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைப்பின் சிகரமாகிய மனிதனை படைத்த இறைவா,
மனிதனை மனிதன் முழுமையாக மதித்து மனித மாண்போடு ஏற்று எல்லோரும் ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே கடவுளின் அன்பு மக்கள் என்னும் பரந்த பார்வையோடு மனிதநேயத்தோடு சமுதாய உணர்வோடு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உண்மைக்கு சாட்சியான இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் பாதுகாவலில் வாழும் எங்கள் பங்கு சமுதத்தினை நிறைவாக ஆசிரியத்திட வேண்டும் என்றும் புனிதரின் பொன்மொழிகளை ஏற்று நாங்கள் எங்கள் வாழ்வை இறைவனின் அதிமிகு மகிமைக்காக ஒரு உன்னத பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் இறைவா உமை மன்றாடுகிறோம். அன்பான ஆண்டவரே, இந்த திருவிழா நாட்களில் மிக சிறப்பாக எங்களை வழி நடத்தியதற்காக உமை போற்றுகிறோம். இனி வருகின்ற நாட்களிலும் நல்ல மீன்பாட்டை தந்து மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல அன்பு தந்தையாகி இறைவா, விசுவாச உணர்வில் ஒரே குடும்பமாக இணைந்து வந்திருக்கின்றோம். உமது மக்கள் விசுவாச உணர்வில் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த மகிழ்ச்சியானது விசுவாச வாழ்வாக வாழும் பொழுதுதான் உமக்கு சாட்சியம் பகர்கின்ற மக்களாக மாறும். இத்தகைய நல்வாழ்வு எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாடல் எண் 13, பக்க எண் 38. பாடல் எண் 13, பக்க எண் 38. வந்தே உங்கள் பாதம் பணிய வந்தே.
திருப்பலி எல்லாமல்ல விண்ணகத் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனித லோயோலா இஞ்ஞாசியாரின் திருவிழா நாட்களில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கையுடன் எங்களையும் ஏற்றருளும். புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாகிய இப்பலியில் பங்கெடுப்பதனால் நாங்கள் எங்களையே மறுத்து அனைத்தையும் உமது திருப்பெயரின் மகிமைக்காக செய்து உண்மையிலேயே புனிதமடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்பும் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர்தாமே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேருபலன்களுக்கேற்ப நீர் அவர்களுக்கு வெற்றி வாகை சூட்டும் போது உம் அருட்கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய புண்ணிய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களுடைய தோழமை எங்களுக்கு நட்புறவாகவும் வேண்டுதல் பேராதரவாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். புனித வாழ்வுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழும் புனிதர்களால் நாங்கள் மன உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தளர்வுறாது நிலைத்து நின்று கிடைத்தற்கரிய மகிமையின் முடியை அப்புனிதர்களோடு
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே தூதர் அதிதூதரோடும் திரளான புனிதர்களின் அணிகளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோ. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நிறைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர், புனித இன்னாசியார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குகின்ற இந்த பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த உலகில் பயணம் செய்யும் உம்முடைய திரு அவை, உம்மடியாராக எங்களுடைய திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அமிஜியூஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறன்றிருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்குகுந்தவராய் இந்த உலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தா என்றழைக்கும் நல்வரம் அளித்த இயேசுவோடு நாமும் இணைந்து ஜெபிப்போமாக. பிதாவே, நாமும்
ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு இன்று அழித்தருவும் எங்களுக்கு தீமை செய்வோர்களே நாங்கள் பொறுப்பதை போல எங்கள் பாவங்களை பொறுத்தருவும் எங்களை சோதனையில் தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் விசுவாசத்தின் மக்களாகிய நமக்கு ஆண்டவர் இயேசு மனசமாதானம் கொடுக்க விரும்புகின்றார். திருப்பலி வழியாக நம்மை தயாரித்திருக்கின்ற நமது நல்லுள்ளங்களை ஆண்டவரின் பாதத்தில் காணிக்கையாக்குவோம். அவற்றை சமாதானத்தால் நிறைப்பாராக. பிளவுபட்டு வாழ்கின்ற குடும்பங்கள் சமாதானமாக இணைய வேண்டும். பிளவுபட்டு வாழ்கின்ற தம்பதியர் மனமிணைந்து வாழ வேண்டும். குடும்பத்திலிருந்து பிரிந்து வாழ்கின்ற மக்கள் பெற்றோர்களோடு இணைந்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான சமாதானம் பிறக்கும் என்பதை மனதில் வைத்து ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக சிறப்பான சமாதானத்தை தர வேண்டும் என்று அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையாகி எமது விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். Amen.
செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் பாடலின் 23 பக்கையன் 54 பாடலின் 23 பக்கையன் 54 கரமில்லாம் உயிராகிறேன்
அனைவரும் எழுந்து நின்றால் நற்கருணை அருந்துவதற்கும் அதை வழங்குவதற்கும் எளிமையாக இருக்கும். நற்கருணை அறிந்து முடிக்கின்ற வரையிலும் அனைவரும் எழுந்து நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். பின்னாளுக்கு எழுந்து நின்றாதான் உங்களுக்கு கொண்டு தர முடியும். பாடலின் 24 பக்கையன் 55 பாடலின் 24 பக்கையன் 55 Okay.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை. பங்கு தந்தையர்கள் சார்பிலும், இங்கிருக்கின்ற அருள் பணியாளர்கள் சார்பிலும், அருள் கன்னியர்கள் சார்பிலும் பெரும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய குடும்ப விழாவின் இறுதி நாளாகிய இன்று புனித இஞ்ஞாசியாருடைய பாதையை பின்பற்றி எப்படி இயேசுவுக்கு சாட்சியம் சொல்ல முடியும் என்ற மைய சிந்தனையிலே நமக்காக திருப்பலியை நிறைவேற்றி ஜபித்தவர்கள் அருள் பணியாளர் ஃபெலிக்ஸ், நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டத்தினுடைய தலைமை செயலாளர். எனக்கு தெரிந்தவரை நம்முடைய மறை மாவட்டத்தில் இரண்டு முனைவர் பட்டங்களை அவர் பெற்றிருக்கின்றார்கள். மேற்கத்திய திருச்சபை சட்டத்திலும் கிழக்கத்திய திருச்சபை சட்டத்திலும் இரண்டு முனைவர் பட்டங்கள் பெற்று சிறந்த ஒரு சிந்தனைவாதியாக திருச்சபையினுடைய சட்டத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற நுணுக்கங்களையும் பிற குருக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்களாக நம்முடைய மறை மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள். அதைவிட மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகச்சிறிய மிகப்பெரிய அவர் இசைக்கலைஞர் என்று திருப்பலி நிறைவேற்றும் போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய பாடல்கள் இன்றளவும் தமிழ்நாடு முழுவதும் பாடப்படுகிறது. ஒவ்வொரு திருப்பலிலும் அவரை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கின்றோம். என் மீது தனிப்பட்ட கரிசனையும் பாசமும் கொண்டவர்கள், மிக சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர்கள், எப்பொழுது பார்த்தாலும் பாராட்டக்கூடியவர்கள், நேர்வழிப்படுத்தக்கூடிய நல்ல குருவானவர். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கிய அருள் தந்தை ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு நம்முடைய பங்கு மக்கள் பங்கு பெறவே அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புனிதருடைய பாதையில் எப்படி இயேசுவுக்கு சாட்சியம் சொல்ல முடியும் என்ற மைய சிந்தனையிலே அருமையான ஒரு மறையுரை வழங்கியவர்கள் ஃபாதர் ஜான்சன். திருவிழா தொடங்குவதற்கு முன்னால் அசாமிலிருந்து அழைக்கின்ற பொழுது 10 நாட்களும் நான் இருப்பேன் என்று சொல்லி திருவிழா தொடங்கிய பிறகு நம்மோடு வந்து இணைந்து ஏறக்குறைய 5-6 நாட்கள் நம்மோடு இருந்து இந்த திருவிழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். அவருடைய வருகை நம்முடைய பங்கிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பங்கில்தான் அவர் குருவான பிறகு தன்னுடைய முதல் பணி வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார்.
இந்த இடத்தை நம்முடைய பந்துத்தளத்தை அவரால் கண்டிப்பாக மறக்க முடியாது. அவருடைய நினைவுகள், அவர் பகிர்ந்து கொள்கின்ற உணர்வுகள், மறையுறையிலும் சரி தனியாக பேசுகின்ற பொழுதும் சரி, நம்முடைய பங்கை பற்றி அவர் கொண்டிருக்கின்ற பெருமை, அவர் நம்மீது கொண்டிருக்கின்ற பாசம் அனைத்தையும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து மிக சிறப்பாக இன்யாசாருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு சொல்லித்தந்து, அவர் சொல்லி அதே தத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுத்து ஒரு மறையுறையை ஆற்றியிருக்கின்றார் ஃபாதர் ஜான்சன் அவர்களுக்கு. பங்கு மக்கள் பங்கு பெறவே அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த பலியிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்தவர்கள் அருள் தந்தை எட்வின், நேற்றைய தினமும் இன்றும் நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் ஃபாதர் பாஸ்கல், ஃபாதர் லிகோரி, மூன்று நாட்கள் கொடியேற்றம் அன்றும் நேற்றும் இன்றும் மூன்று நாட்கள் நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பங்கு சமூகம் பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் மிகச் சிறப்பாக நன்றிக்குரியவர்கள் நம்முடைய இணை பங்கு தொந்தை. திருவிழாவிற்காக சிந்திக்கின்ற பொழுது அனைத்து காரியங்களையும் மிக நேர்த்தியாகவே செய்தவர். திருவிழாவுடைய நோட்டீஸ் தயாரிப்பிலிருந்து வழிபாடு அதில் தொடர்புடைய எல்லா நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக அனைவரையும் அரவணைத்து ஏற்பாடுகள் செய்து தந்தவர் நம்முடைய இணை பங்கு தந்தை. அவர்களுக்கு நம்முடைய பங்கு சமூகம் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று நம்முடைய பங்கிலே செயல்படுகின்ற அருள் சகோதரிகள் மூன்று பேர், அவர்களுடைய கன்னியர் இல்லத்திலே அதிகமான வேலைப்பழு இருந்தாலும், முதியவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வேலைப்பழு இருந்தாலும், நம்முடைய பங்கு தளத்திலே 100% இணைந்து வேலை செய்கிறார்கள். எந்த வேலையாக இருந்தாலும் அவருடைய வயதினை பொருட்படுத்தாமல் பங்கு மக்களுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டு எல்லா காரியங்களிலும் சிறப்பாக ஈடுபடுகின்றார்கள். அருள் சகோதரிகளுக்கு நம்முடைய பங்கு சமூகம் பங்கு பெறவே சார்பிலே நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று நம்முடைய பங்கை சார்ந்த அருள் சகோதரிகள் அதிகமான நபர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த 10 நாள் விழா மிக சிறப்பாக நடைபெற அநேகமான நபர்கள் தங்களுடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கிக் கொண்டு வேலை செய்திருக்கிறார்கள், திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்வது நம்முடைய கடமை. முதல்ல இந்த வருடம் மிகச் சிறப்பாக ஒலிவழி அமைத்து தந்த மணி சவுண்ட்ஸ் உரிமையாளர் திரு சிந்தாமணி மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற திரு செபாஸ்டின், அவர்களுடைய பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான விதத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று நம்முடைய வழிபாட்டுக்குழு உறுப்பினர்கள் திருவிழா தொடங்குவதற்கும் ஓரிரு மாதங்களுக்கு முன்னதாகவே என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் வழிபாட்டு சம்பந்தமாக என்று சொல்லி அனைவரையும் ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக வீட அலங்காரம், முன்னுரைகள் தயாரிப்பது, அவர்களை வாசிக்க வைப்பது, அவர்களுக்கான பயிற்சிகளை கொடுப்பது என்று பல காரியங்களில் ஈடுபட்டு நம்மை ஆன்மீகத்திலே திளைக்க வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று இந்த 10 நாட்களும் மிகச் சிறப்பாக பாடல்கள் பாடி வழிபாட்டிலே நம்மை கலந்து கொள்ள வைத்த, பங்கெடுக்க வைத்த பாடர் குழுவிற்கு சிறப்பான நன்றிகள். ஏனென்றால் அதிகமான நேரங்களை அவர்கள் செலவிட்டிருக்கிறார்கள். எல்லோருமே படிக்கக்கூடிய பிள்ளைகள், நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் வந்து பயிற்சிகள் எடுத்து மிகச் சிறப்பாக பாடல்கள் பாடி ஆன்மீகத்திலே நம்மை திளைத்திருக்கிறார்கள். அவர்களை ஒருங்கிணைத்த செல்வி லூசியாள் மற்றும் அவர்களோடு இணைந்து இசை மீட்டிய இசை கலைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று பீடப்பணியாளர் திரு அலங்காரம், பீடச்சிறார்கள், அந்த பீடச்சிறார்களை ஒருங்கிணைத்த தம்பி டோம்னிக், ஆலய பணியாளர் திரு சோரிஸ், அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய திருவிழா நோட்டீஸ் தயாரிக்க உதவிய கணினி வடிவமைப்பாளர்கள் சனித், டெரன்ஸ், இவர்களுக்கும் நன்றி. இந்த திருவிழா நாட்களில் நேரடி ஒளிபரப்பு செய்த உதவி செய்த தீபன், சேவியர், லெபோ, இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு ஊர் அல்லது ஒரு திருவிழா என்று சொன்னால்
இளைஞர்களை மறந்துவிட முடியாது. நேற்றைய தினமும் அவர்களுக்கு நன்றி சொல்லப்பட்டது. தொடக்கத்திலிருந்தே முதல் நாளிலிருந்து இதுவரையிலுமே ஏகப்பட்ட காரியங்களிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கேசிய நண்பர்கள் கொடிமரம் அலங்கரிப்பதிலிருந்து கடைசி நாள் வரையிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். யூத் கிளப் நண்பர்கள் ஏறக்குறைய ரூபாய் 40,000 செலவில் செய்து தேருக்கான பூக்கள் அனைத்தையும் அவர்கள் உபயம் செய்திருக்கிறார்கள். நேற்றிரவும் அனைவருமாக நின்று இந்த தயாரிப்பிலே ஈடுபட்டதை நான் பார்க்க முடிந்தது. அதேபோன்று ஸ்டார் கிளப் இளைஞர்கள் வேளாங்கண்ணி மாதா குருசடி சமீபத்திலே அந்த குருசடியை அழகுபடுத்துகின்ற விதத்தில் ஏறக்குறைய 2.5 லட்சம் ரூபாய் அவர்கள் செலவு செய்து இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவிகளுக்கு அவர்கள் ஃபீஸ் கட்டியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 23,000 ரூபாய்க்கு அவர்களுக்கு நன்றிகள். அதேபோன்று செல்டிக் ராக்கர்ஸ் இளைஞர்கள் பள்ளி மாணவர்களுக்காக சிறப்பான பரிசினையும் தாயில்லாத குழந்தைகளுக்கு சலுகைகளையும் செய்து உதவி செய்திருக்கிறார்கள். நம்முடைய பங்கிலே இயங்குகின்ற கோ நண்பர்கள் புதிதாக நாம் வெளியிடவிருக்கின்ற கடற்கரை கடற்காற்று என்று அழைக்கப்படுகின்ற பத்திரிகையை முதல் முதலாக அதற்குரிய செலவினங்கள் அனைத்தையும் அவர்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. அதேபோன்று நம்முடைய பங்கிலே இயங்குகின்ற ப்ளூ நைட்ஸ் இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இளைஞர்கள் தான் இன்று நடைபெறக்கூடிய இன்னிசை விருந்திற்கு பொறுப்பாளர்கள். நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லிதான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இது நம்முடைய ஊர். அந்த விழாவை இனிமையாக நாம் கொண்டாட வேண்டும். அதிலே நமக்கு பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய இளைஞர்கள் உதவி செய்வார்கள். அவர்களுக்கும் அனைவரும் ஒத்துழைக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை எடுத்துக் கொடுப்பதும் ஃபீஸ் கட்டுவதற்குமாக சேவா சங்க உறுப்பினர்கள் ரூபாய் 6,000 உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருவிழா நல்ல முறையிலே நடைபெறுவதற்காக உதவி செய்தவர்கள் மின்வாரியத்துறை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், கோவளம் ஊராட்சி தலைவர் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பாக இந்த திருவிழாவிற்கான மனமு வந்து நன்கொடை செய்த நன்கொடையாளர்கள் குறிப்பாக நம்முடைய பங்கை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். துபாயிலும் சவுதி அரேபியாவிலும் பணியாற்றக்கூடிய 11 நபர்கள் இணைந்து எங்கள் கோவளம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு அதிலிருந்து ஒரு சில நன்கொடைகளை நம்முடைய பங்கிற்காக தந்திருக்கிறார்கள். திரு கனிஸ்டஸ் பெர்னாண்டோ ரூபாய் 5,000, ஆண்டோ ஜெர்மான்ஸ் ரூபாய் 17,000, தயா ரொசாரியோ வினாசியூஸ் ரூபாய் 5,000, பிரதாப் பெர்னாண்டோ ரூபாய் 5,000, சார்லஸ் பெர்னாண்டோ ரூபாய் 2,000, ஜெரால்டு ரூபாய் 1,000, ஜான்சன் பெர்னாண்டோ ரூபாய் 3,000, பிரவீன் தனம் கங்கன் ரூபாய் 2,000, சகாயம் கண்ணையா ரூபாய் 1,000, மௌரிஸ் ராபர்ட் ரூபாய் 9,000, டாக்டர் ஹெலன் தாமஸ் ஜேவியர் ரூபாய் 1,000, லோரன் இக்னேசியஸ் ரூபாய் 2,000. மொத்தம் 53,000 ரூபாயை அவர்கள் நம்முடைய பங்கிற்கு நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் கோவளம் அமைப்பை சார்ந்த இந்த நம்முடைய பங்கை சார்ந்த நண்பர்களுக்கு நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிழா நாட்களில் கலை நிகழ்ச்சியில் வழங்கிய மறைக்கல்வி மன்றத்தார் எஞ்ஞாசியார் பள்ளிகள் அனைவருக்கும் நன்றி. இன்று காலை 10:30 மணிக்கு புனிதருடைய தேர்ப்பவனி நடைபெறும். தேர் வல வருகின்ற பகுதிகளில் அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த வழிபாதையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இன்று மாலை 6 மணிக்கு நற்கருணை ஆசிரியரும் அதனைத் தொடர்ந்து திருப்பண்டமுக்தி செய்கின்ற திரு நிகழ்வும் நடைபெறும். திருவிழாவை பின்னிட்டு பங்கு அலுவலகம் நாளை மற்றும் மறுநாள் விடுமுறையாக அறிவிக்கப்படுகின்றது. இந்த திருவிழாவிற்காக அநேகமான நபர்கள் வெளியூரிலிருந்து நம்முடைய குடும்பக்காரர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், அறிமுகமானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்முடைய புனிதருடைய நாள், ஜூலை 31 அன்று மாலை அன்று காலை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல 6:30 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழா நோட்டீஸ்லேயே அச்சடிக்கப்பட்டது போன்று நாள் முழுவதும் நற்கருணை ஆராதனை மாலையில் திருக்குடியிறக்கம் நடைபெறுகின்றது. அன்று மாலையில் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்கமும் யூத் கிளப்புமாக இணைந்து ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.
அன்று தொழில் மெனக்கெடு நம்முடைய பள்ளிக்கும் விடுமுறையாக அறிவிக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த விழா மிக மிக சிறப்பாக நடைபெற முதுகெலும்பாக இருந்து திட்டமிட்டு செயல்பட்டவர்கள் நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள். ஒவ்வொரு முறையும் வந்து கலந்து பேசி எதை செய்ய வேண்டும், யார் யாரை அணுக வேண்டும் என்று சொல்லி தெளிவாக திட்டமிட்டு இந்த திருவிழாவை நமக்காக முயற்சி செய்து நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருப்பலி முடிந்து இறுதிப்பாடல் முடிந்ததும் புதிய தேர்பிறை மந்திரிக்கப்படும். ஒருமுறை கூட உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த வேளையில் நாம் பங்கு சமூகமாக இணைந்து நம்முடைய பங்கு தந்தை அருள்பணியாளர் சேவியர் லாரன்ஸிற்கு நன்றி கூறவில்லை என்றால் திருவிழா முழுமையடையாதது ஒரு திருவிழாவாக இருக்கும். பங்கு தந்தையை பொறுத்தவரைக்கும் ஒரு பங்கு தந்தை எவ்வாறு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும் என்கிற அனைத்து பண்பு நலன்களும் நம்முடைய பங்கு தந்தைக்கு இருக்கிறது. அவர் கூறினார், இணை பங்கு தந்தை திருவிழா நோட்டீஸ் அச்சடிப்பதில் இருந்த அனைத்தையும் பார்த்துக் கொண்டார் என்றால் என்று கூறினார். அது பொய், நான் ஒன்றுமே பார்த்துக் கொள்ளவில்லை. அனைத்தையுமே துவக்கம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு குழுக்களையும் சந்தித்து, பங்கு பேரவை முதல் திருவழிபாட்டு குழு என பங்கில் உள்ள ஒவ்வொரு குழுக்களையும் சந்தித்து திறம்பட முன்குறித்து போன ஆண்டு என்ன நடந்தது, இந்த ஆண்டு என்ன நடக்கும், எப்படி நடக்க வேண்டும் என்று அனைத்தையும் திட்டமிட்டு செய்தவர் நம்முடைய பங்கு தந்தை. அவரிடம் காணப்பட்ட நல்ல பழக்கம், அவர் முன்னின்று செய்யாமல் நம் அனைவரையும் செய்ய வைத்தார். ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும் பொழுதும் அந்த இடத்தில் வந்து அதிகமாக நேரம் செலவழித்தவர் நம்முடைய பங்கு தந்தை. இடைப்பட்ட நாட்களிலே அவருடைய காலிலே இருந்த வலி அதிகரித்தது. நம்மில் பலர் அதை அறிந்திருப்போம். பலருக்கும் வேலை செய்யாமல் இருப்பதற்கு காரணங்களை கண்டுபிடிப்போம். ஆனால் காரணம் இருந்தும் அதை ஒரு காரணமாக காரணப்படுத்தாமல் அவர் அனைத்து நிகழ்வுகளிலும் அந்த வலியுடன் கலந்து கொண்டார். இப்பொழுதும் வலியுடன் தான் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் அனைவரும் இணைந்து இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு தந்தைக்கு பலத்த கரவோசையை எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பான கோவளம் ஊர் மக்களே, உங்கள் பங்கு சாமியாருக்கு கர ஒலி எழுப்பினீர்கள். நான் நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே கை ஒலி எழுப்பணும்னு நினைக்கிறேன். அது சொல்லுவேன் காரணம் என்னன்னு. ஒண்ணு, எனக்கு இந்த ஊரை பொறுத்தவரையில ஒரு உரிமை உணர்வும் அன்புணர்வும் நன்றி உணர்வும் உண்டு. என்ன பல வகையில் என்னோடு இந்த ஊர் தொடர்புபட்டிருக்கிறது. சின்ன பிராயத்தில் தொடங்கி என்னன்னா, நான் பூசோதை பையனா இருக்கும்போது எங்க பங்கு சாமியார் கூட்டிட்டு வருவார். இங்க மத்தியானம் இங்க தான் சாப்பாடு ஒரு வீட்டில், அது வர டேஸ்ட் பண்ணாத ரொம்ப ருசியான பாயாசம் எங்க தான் கிடைச்சது, இங்க தான் கிடைச்சது. அதை தொடர்ந்து வந்தவருக்கு எங்க பங்கு சாமியார் பல வருஷமா எங்க ஊர்ல இருந்தவர், என் வளர்ச்சியில ரொம்ப பங்கெடுத்தவர், மாட்டு நலங்காரம். இன்னும் பல குருக்கள், அதாவது அந்த காலத்தில் கோவளத்தை பொறுத்தவரையில் குருக்களுடைய ஃபேக்டரின்னே சொல்லுவாங்க. பல குருக்களை இந்த ஊர் கொடுத்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில வெவ்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு ஆயரை கொடுத்திருக்கிறது. அந்த ஆயர் இன்றைய வாழ்க்கையில பல தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னும் இதை விட என்னன்னா, நாம் தொடங்கின சில பணிகளை பொறுத்தவரையில ரொம்ப பலமா நின்று ஒரு ஊக்கம் கொடுத்தது இந்த ஊர். குறிப்பா எடுத்து சொல்றதா இருந்தா, அந்த குழந்தைகள் பாராளுமன்றம், அந்த அன்பிய ரீதியிலான பங்கேற்பு அமைப்புகள்,
அதாவது ஜஸ்டஸ் காலத்துல உங்களுக்கு தெரியும், நான் வெளிநாட்டில இருந்து ஆட்கள் அங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு மாடல் கொடுக்கணும்னா எனக்கு எந்த ஊர் தான் கண்ணில் பட்டதுன்னா கோவளம் தான். பல தடவை அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கிற ஆட்களை அவங்க இங்க நடந்த காரியங்களை பார்த்துட்டு வெளிநாடுகளில் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வகையில என்னுடைய பணிகளுக்கு கொஞ்சம் பலம் கொடுத்தது கோவளம் ஊர். இந்த பணி இன்னும் தொடரணும் என்னுள்ளது என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரை நீங்க செஞ்சதுக்கெல்லாம் உங்களுக்கு பலமான ஒரு கண்ண ஒரு ISO சர்டிபிகேட் வாங்குற அளவுக்கு ஒரு மாதிரியை கொடுத்திருக்கிறீங்க. அந்த அளவுக்கு செஞ்சதுக்கெல்லாம் உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கைதட்டல் ஒன்று கொடுத்துருவோம். இந்த நீங்க தொடங்கிய பணியை நீங்க நல்லா செய்யணும் என்னுள்ளது என்னுடைய வேண்டுகோள். உங்களுக்கு அதுக்கு பொருத்தமான ஒரு பங்கு சாமியார் பேருக்கிறார் லாரன்ஸ், என்னோட பல வகைகளில் ஒத்துழைக்கிறவர். அவர் என்னுடைய ஒரு உடன் உழைப்பாளர். அவருடைய பிரசன்னம் இங்க இருக்கிறதுனால, வழி நடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு இது முடியும். அதோடு அவர் சொல்றார், நீங்க எந்த அளவுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்கன்னு. முக்கியமா இளைஞர்களுடைய பங்களிப்பு பற்றி சொன்னார். இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு ஊர் உலகத்துக்கு ஒரு நல்ல மாதிரியை காட்ட முடியும். அதாவது நான் ஐநா சபைகளில் போய் பேசுறதுண்டு. அவங்க உலகத்தை பார்க்குற சமயத்தில் என்ன, ஊருடைய நல்ல பங்கேற்பு நிர்வாகத்துக்கு அவங்க ஒரு மாதிரியை தேடிட்டு இருக்கிறாங்க. மக்கள் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு புதிய ஆட்சி அமைப்புக்கு ஒரு மாடலை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு மாடல் இருந்தான்னா அவங்க டிக்கெட் கொடுத்து ஆட்களை கூப்பிடுறதுக்கு தயார். அந்த அளவுல ஒரு நல்ல தொடக்கத்தை இங்க வச்சிருந்திருக்கீங்க. அது தொடர்ந்து மேலும் வளர வளர முதிர்ச்சி பெற பெற உலகமெல்லாம் இங்க திரும்பி பார்க்கும். நான் போற சமயத்துல வேற கேரளாவுள்ள சில மாடல்களை சொல்றேன். ஆனா தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மாடலா நான் சொல்றதுக்கு இது வர முடியல. அந்த மாடல் எங்கிருந்துதான் வரும்னு நான் பார்த்தேன்னா கோவளத்திலிருந்து தான் வர முடியும். அந்த மாடலை நீங்க உலகத்துக்கு கொடுக்க வேண்டியது கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சவால், ஒரு அழைப்பு, ஒரு பொறுப்பு அது. இந்த ஊருக்கு இந்த ஊர் வழிகாட்டலைன்னா வேற ஊர் வழிகாட்டாதுங்கிற வகையில இந்த ஊர்ல பல தயாரிப்புகள் நடந்திருக்கு. அதை நீங்க முன்னெடுத்து சென்று உண்மையாகவே இது ஒரு பங்கேற்பு ஆட்சிக்கு ஒரு மாடல் என்று உலகத்துக்கு காண்பிக்கணும். காண்பிக்கிறதா இருந்தா அவங்களே டிக்கெட் கொடுத்து உங்களை கூப்பிடுவாங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. உலக அளவுக்கு வழிகாட்டிய ஒரு பெருமை இந்த ஊருக்கு இருக்கு நிச்சயமா. அந்த முயற்சியில நீங்க தொடர்ந்து ஈடுபடுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலைன்னாலும் பிரச்சனை இல்லை, நாங்க போற சமயத்தில் பாக்குறேன். இங்கிலீஷ் தெரியாதவங்களை கூப்பிட்டு வந்து மொழிபெயர்ப்பாளரை கொடுத்து பேச வைக்கிறாங்க, மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் காசு கொடுக்கறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாதிரி கிடைச்சவங்களும் தேடிட்டு இருக்கு. அந்த ஆயன இல்லா ஆடுகளை தேடுறது மாதிரி மாதிரிகளை தேடிட்டு இருக்கு. நல்ல மாதிரி கிடைக்கணுமே அங்கே தொடங்கின முயற்சிகள் தொடர்ந்து போகிறதாக இருந்தா உலகத்துக்கு நீங்க பெரிய ஒரு நல்ல காரியத்தை செய்யறதா இருப்பீங்க. உலகத்துக்கு ஒரு வழியை காட்டுறோம், ஒரு மாத ஒரு நம்பிக்கையை கொடுக்கறவங்களா இருப்பீங்க. அந்த பணியை நீங்க செய்யணும் என்ன உங்கள்கிட்ட இன்னைக்கு நான் இந்த திருவிழா நாளில் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உலகத்துக்கு உலகம் பூரா உங்களை நோக்கி இருக்கிறது, அதை நீங்க செய்வீங்க நம்பிக்கை. இதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். பல பேருக்கு நன்றி உரைத்தோம், பல்வேறு வாழ்த்துக்களை காதால் கேட்டோம். இறுதியாக இறைவனுக்கும் நமது நன்றி அறிதலை மிகச் சிறப்பான முறையில் எடுத்துரைப்போமாக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித இஞ்ஞாசியாரை திருச்சபைக்கு கொடுத்ததற்காக நன்றி நவல்கின்றோம். இப்புகழ்ச்சி பலையின் ஆற்றலால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தனிப்பட்ட அழைப்பினை உணர்ந்து உமது திருச்சபையோடு இணைந்து நற்பணியாற்றி உமது மகத்துவத்தை உலகறிய செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோமாக. புனிதர்களின் மகிமையும் மகிழ்ச்சியுமான இறைவன் இன்று இப்பெருவிழாவை நாம் கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார். அவரே உங்களுக்கு தம் அருட்கொடைகளை நிறைவாய் பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனித இஞ்ஞாசியாரின் பரிந்துரையால் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவரது எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வது என்றும் கருத்துள்ளோராய் விளங்குவீர்களாக. தம் மக்கள் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் நிலையான அமைதி வருவதைக் கண்டு திருச்சபை அகமகிழ்கின்றது. அந்த அன்னையின் மக்களாகிய நீங்கள் புனித இஞ்ஞாசியாரின் தோழமையில் இடம்பெற்று நீங்க பெருமகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தின் சாட்சிகளாய் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. பாடல் எண் 1 பக்கேன் 61. பாடல் எண் 1 பக்கேன் 61.
முப்பத்தொன்னாம் தேதி உள்ள பாட்டை மட்டும் செலக்ட் பண்ணி என்னென்ன பாட்டை மட்டும் எடுத்துட்டு போயிடும் என்னென்ன Yeah, but...